வைட்லம் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தின் தயாரிப்பில் அந்தோனிசாமி இயக்கத்தில் அபி சரவணன், ஷினி மற்றும் பலர் நடிப்பில் சாயம் வரும் பிப்ரவரி 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஸோ அவங்க வந்து அந்த அவர் அந்த பொண்ணுடைய ஃபாதர் இஸ் டிஎம்கே, 25 இயர்ஸாக இருக்கிறாங்க. அவங்க பார்ட்டி ஆளுங்களை வந்து மிரட்டுறாங்க. ஸோ உண்மை வெளியில் வரக்கூடாதுட்டு இப்போ வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்த அவர் முத்துவேல் இல்லையா, முத்துவேல். ஸோ முத்துவேல் வீடியோ எடுத்த பிறகு அவங்க அவரையும் வந்து பயமுறுத்தி அவரையும் அரெஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணிருக்கிறாங்க. ஸோ நியாயம் நடந்தது உண்மை வெளியில் வரக்கூடாதுன்ட்டு தான் இவங்களுடைய ரூலிங் பார்ட்டியோட நோக்கம். இப்போ மறுபடியும் எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க? சிபிஐக்கு போன பிறகு எதுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க? கேஸை எதுக்கு பண்ணணும்? ஒரு குடும்பத்தை வந்து அநியாயம் நடந்திருக்கு, ஒரு பொண்ணு இறந்துருக்கு, இளம் பெண் இறந்துருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு நியாயம் நடக்கணுன்ட்டு தானே யோசனை பண்ணோம். இந்த டிஎம்கே அதை விட்டுட்டு ஏன் சேலஞ்ச் பண்ணுறாங்க? Why is he doing that? அதுதான் எங்கள் க்வெஸ்டன். ஒன்று இப்போது நாங்கள் பிஜேபி விட டிஎம்கே பண்ணிருக்கணும். இது முன்னே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு நியாயம் பண்ணி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். யாருமே ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு பெரியவங்க ஸ்தானத்துலேருந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு நியாயம் நடக்கணும்ட்டு தான் நான் இங்கே போராட்டம் நாங்கள் எடுத்த ஸ்டெப், போல் ஸ்டெப் இது. சார் இம்பேக்ட் என்னென்ன இருந்தாலும் நியாயம் நடக்கணும் சார். இம்பேக்ட் என்ன, இது பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இஷ்யூ இல்லை, சென்சிட்டிவ் இஷ்யூ. ஒரு பொண்ணு இறந்துருக்கு, அதில் சம்திங் நியாயம் நடக்கணும். கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்டாக இல்லைல்ல. ஒரு மதத்தை நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஓவராலாக நாங்கள் பார்க்கும்போது டிஎம்கே வந்து ஒரு மதத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குது. இப்போது 80% ஆஃப் ஹிந்துஸாக இருக்கிறாங்க இந்தியா மொத்தம். ஏன் ஹிந்துஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாமா பண்ண மாட்டேங்கிறீங்க? இங்கே நாங்கள் அந்த டோட்டல் பிக்சரை பார்க்கும்போது யூ ஆர் சப்போர்ட்டிங் கிறிஸ்டியன்ஸ், ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொல்ல, எல்லா மதமும் நல்ல மதங்க, எல்லா மதத்துலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் செய்கிற தவறுக்கு ஒட்டுமொத்த மதத்துக்கும் கெட்ட பேர் வருது இல்லையா? ஸோ அது வந்து பாசிட்டிவாக எடுத்து ஒரு ஆங்கிளில் தான் பார்க்குறார் முதலமைச்சர். மற்ற ஆங்கிளையும் பார்க்கணும். அந்த சைட் என்ன நடந்தது அந்த இன்ஃபர்மேஷனும் எடுக்கணும். அவங்களே அவரே முன் வந்து ஓகே ஃபைன், இவங்களுக்கு அநியாயம் நடந்தது, அந்த பொண்ணை வந்து தூண்டி விட்டாங்க, மதத்தை மாற சொன்னாங்க, ஸோ அதனால் அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. ஸோ சம்திங் ஹேஸ் டு பி டன். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் வந்து முன்னே இருந்து நாங்கள் அவங்களுக்கு நியாயம் பண்ணோம் அது சொல்லியிருக்கணும் முதலமைச்சர். அவர் ஒன்றுமே சொல்லலை. ஸோ நாங்கள் அந்த ஸ்தானத்தில் வந்து வி ஆர் டூயிங் த பெஸ்ட். அந்த குடும்பத்தை வந்து பாதுகாக்கணும், நல்லது நடக்கணும்ன்ட்டு தான் எங்களுடைய நோக்கம் தவிர இதில் அரசியல் பண்ணுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லைங்க. வி ஆர் வெரி கிளியர். எங்கள் நட்டா சாரும் ரொம்ப அப்செட் ஆனார். வாட் இஸ் திஸ், என்ன நடக்குது இது அப்படின்ட்டு. ஏன் இப்போதான் இந்த மதம் மாற்றத்துக்கு ரொம்ப சீரியஸாக எடுத்து கான்வென்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த இஷ்யூஸ்? ஸோ என்ன இன்னொன்று, ஒரு நிமிஷம் சார், இன்னொன்று என்னென்னா, அங்கே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கிறாங்களோ, இப்போ மேபி யூ டேக் இட் ஹிந்துவில் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட், ஷீஸ் ஹிந்து, அவங்க ஹிந்துவில் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களேருந்து வந்து வில் டேக் அவங்கள வந்து இதில் மதம் மாற்றிடலாம் டு கிறிஸ்டியானிட்டி. ஸோ எங்கள் கிறிஸ்டியானிட்டியில் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க காட்டிக்கிறதுக்குன்ட்டு அது ஒரு டிஸ்கஷன் நடக்குது. எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அதுவும் நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ குழந்தை அம்மா சொன்னாங்க உங்கள் குழந்தை நல்லா படிக்கிறா, இதெல்லாம் நாங்கள் நேரடியாகவே கேட்டது. உங்கள் குழந்தை நல்லா படிக்கிறா அதனால் அவளை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என் பொண்ணுக்கிட்டவும் சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற, நீ வந்து இது மதம் மாற்றிட்டு இங்கே வந்து நீ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதையெல்லாம் நான் அப்போவே எதிர்த்தேன். ஆனால் ஒன்லி திங், அந்த குழந்தை +1 +2 படிக்குது. இந்த நேரத்தில் வந்து வேறு இடத்துல ஸ்கூல் டிசி வாங்கிட்டு போய் என்னால் மாற்ற முடியல. இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட நல்ல உறவு இருக்கிறதால தான் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வந்து அவள் ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கா. அதனால் இது வந்து இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா புதுசாக இந்த மாதிரி கதைங்க, இது எல்லாமே எங்களோட டிமாண்ட் ஒன்று தான். ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லைன்னா முழுமையாக விசாரணை நடத்துங்க. ஏன் முழுமையான விசாரணைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாடு கல்ச்சர்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தோம். அண்ட் வி ரெஸ்பெக்ட். இப்போ வந்து இந்த புது கவர்மெண்ட் வந்து அந்த கல்ச்சரை வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் தட்ஸ் நாட் ஃபேர். அது அந்த ஒரிஜினாலிட்டி அது அப்படியே இருக்கணும். ஆர்டிஃபிஷியல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம கோயிலாக இருக்கட்டும், பெண்கள் வந்து மஞ்சள் பூசிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு காலங்காத்தால் அம்மன் கோயிலுக்கு, கருமாரி அம்மனாக இருக்கட்டும், மாங்காடு அம்மன் கோயிலாக இருக்கட்டும் போவாங்க. காலங்காத்தால 3 மணிக்கு பாட்டு போடுவாங்க அம்மன் பாட்டு. எவ்வளோ அழகாக இருக்கும் தமிழ்நாடு, எங்கே பார்த்தாலும் எத்தனை கோயில். இந்த கல்ச்சர் தட்ஸ் அ பியூட்டி அங்கே. அது அது இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் போகுதுன்ட்டு எங்களுக்கு தோணுது எனக்கு. ஏன்னா இது ஏன் நடக்குது? அது கான்வென்ட் ஸ்கூல்ஸில் ஏன் நடக்குது? மதம் மாற்றம் ஒரு சின்ன குழந்தைங்க போயிட்டு நீங்கள் படிக்க சொல்லாமல் மதத்தை மாறுங்க மாறுங்கன்ட்டு பயமுறுத்தி
ஆனால் இன்னொன்று இவங்க அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் மதத்தை மாறல அந்த ஸ்டாண்ட் ஸ்டாண்டு தான். அதான் தமிழ்நாடு மக்கள் நடந்திருக்கு.